வணக்கம். த ரூஸ் நியூஸ் இன் டெக் ஷோவில் உங்கள் அனைவருமே வரவேற்கிறேன். நாங்கள் எங்களுடைய சேனலில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கேஜெட், ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் உங்களுடன் பகிர்ந்து வருகிறோம். அந்த பட்டியலில் இன்னைக்கு உங்களுடன் பகிரக்கூடிய விஷயம் சாராமோனிக்கின் பிளிங்க் 500 ப்ரோ. சாரமோனிக்குடைய பிளிங்க் 500 ப்ரோ B2, அதாவது ஒரு ரிசீவர், ரெண்டு டிரான்ஸ்மீட்டர். மிகவும் அற்புதமான பேக்கிங். பாக்ஸுக்குள்ள இன்னொரு பாக்ஸ், சாரமோனிக் சவுண்ட் ரிமார்க்கபிள். பாக்ஸை ஓபன் செய்து பார்க்கும்போது பாக்ஸுக்குள்ள இன்னொரு பாக்ஸ், அதாவது இந்த அழகான மைக்குக்கான கேரி கேஸ். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சசரிஸையும் இப்போ திறந்து பார்த்து கொள்ளலாம். பாக்ஸ்க்குள்ள வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஆக்சசரிஸில் என்னென்ன இருக்குது? ரெண்டு லெவலியர் மைக் இருக்குது. ஆமாம், ரெண்டு லெவலியர் மைக் இருக்குது. டிஆர்எஸ் 2 டிஆர்எஸ் கேபிள் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இது வந்து டிஆர்எஸ் 2 டிஆர்ஆர்எஸ் கேபிள், அதாவது 3.5 mm ஜாக்கில் இருந்து சின்ன ஜாக்குக்கும் நீங்கள் எடுத்து சொல்லலாம். ரெண்டு வெண்ட் ஃபில்டர், யூஎஸ்பி 2 மைக்ரோ யூஎஸ்பி 1, யூஎஸ்பி 2 சி கேபிள் 1. சவுண்ட் ரிமார்க்கபிள். இதை திறந்து பார்க்கலாம். இதுக்குள்ளேயும் ஒரு குட்டி பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பாக்ஸாக இருக்க போகிறது. சாரமோனிக் பிளிங்க் 500 ப்ரோ. ப்ரோன்னு நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டாலே இது ஒரு ப்ரொஃபஷ்னல் கேஜெட்டாக தான் பார்க்கப்படும். அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சாரமோனிக் இன்றைக்கி டாப் ரேங்கிங்கில் இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்மீட்டர், ரெண்டு ரிசீவரோடு வரக்கூடிய இந்த மைக் செட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். பின்னாடி திருப்பி பார்க்கும்போது சார்ஜிங்காக சி போர்ட் கொடுத்துருக்காங்க, பேர் செய்வதற்காக ஒரு பட்டன், ஓப்பனுக்காக இன்னொரு பட்டன். ஆஹா, பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஐட்டத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு ரிசீவர், அதோட வரக்கூடிய ரெண்டு டிரான்ஸ்மீட்டரை நீங்கள் பார்க்கிறீர்கள். அனைத்துமே ஒரே சைஸில் இருக்குது, எந்த விதமான பெரிய வித்தியாசமும் அல்ல. இந்த மைக்குக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர், பாக்ஸ்குள்ளே மைக்கை போட்ட உடனேயே அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சதை நீங்களே பாருங்கள். இதை நீ ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த பட்டனை அழுத்தின உடனே இது ஆன் ஆயிருது. சாரமோனிக் எழுதி வருது பாருங்க. இதுல ரெண்டு ரிசீவருக்கான பேட்டரி, சிக்னல் மற்றும் ஆடியோ குவாலிட்டியோட ஸ்ட்ரென்த் இதில் நீங்க பார்க்கலாம், ஏ அண்ட் பி. இப்ப டிரான்ஸ்மிட்டரையும் ஆன் பண்ணி பார்ப்போம். டிரான்ஸ்மிட்டர்லயும் அதே மாதிரி சாரமோனிக்ங்கிற வார்த்தை வருது. இதுல பாத்தீங்கன்னா ஆடியோவுடைய அந்த கிராஃப் வருது, சிக்னல் ஸ்ட்ரென்த் மற்றும் ஆடியோ லெவல். இது சும்மா ஒரு வாட்டி உள்ள போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காவே பேர் ஆயிரும். ஒரு முறை பேர் செய்தால் போதும், இதற்கு மேல நீங்க மறுபடியும் அதை பேர் செய்ய தேவையில்லை. இந்த பட்டன் அமுக்குனாலே பேர் ஆயிடுது பாருங்க. எல்லாமே இப்போ பேர் ஆயிடுச்சு. மைக் இன், ஒரு இன்பில்ட் மைக். ரிசீவர்ல லைன் அவுட் அண்ட் ஹெட்போன் ஜாக். இப்போ இந்த மைக்கை எப்படி கேமராவில் பொருத்தி எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இதுதான் ரிசீவர். ரிசீவருடைய பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்குது. இதை நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அல்ல உங்களுடைய கேமரா லைட் ஷூவில் கூட இதை இப்படியே மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிப் பண்ணாலே போதும், உங்களுடைய கேமராவில் இது ஃபிக்ஸ் ஆகிவிடும். இதற்கு பின் நீங்கள் பின்னாடி பார்த்தீர்கள்ல, லைன் இன் மற்றும் மைக் இரண்டுமே இருக்கிறது. லைன் இன்ல உங்களுடைய டிஆர்எஸ் 2 டிஆர்எஸ் கேபிள், அதாவது 3.5 mm ஜாக்கில் இருக்கக்கூடிய இந்த கேபிளை லைன் அவுட்டில் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய கேமராவுடைய மைக் இன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை எப்படியே சொருகிடலாம். கிரேட், அவ்வளோதான். உங்களுடைய மைக் இஸ் ரெடி. உங்களுடைய ரெண்டு மைக்குமே பேர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டணும்னா, ஹலோ 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 ஹலோ
வணக்கம். த ரூஸ் நியூஸில் உங்கள் அனைவருமே வரவேற்கிறேன். இது வந்து செரமோனிக் மைக்கில் நாங்கள் எங்களுடைய காலர் மைக்கை போட்டு ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் காலர் மைக் வேண்டாம், எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் காலர் மைக்கை கலட்டி விட்டு நேரடியாக இந்த மைக்கை இப்படி மாட்டிக்கொள்ளலாம், அல்ல இப்படி மாட்டலாம், இப்போவும் உங்களுக்கு ஆடியோ வரும், இப்படி மாட்டலாம். வெளியில் விண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கும்போது, உங்களுக்கு வந்து காற்று சத்தம் அதிகமாக இருக்கும்போது விண்ட் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்கிறார்கள். இந்த விண்ட் ஃபில்டரை ஜஸ்ட்டு இந்த கிளிப்பில் வச்சாலே போதும். இது வந்து விண்ட் நாய்ஸை கட் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஃபில்டர். இதையும் இதிலே கொடுத்துருக்கிறார்கள், இலவசமாக கொடுத்துருக்கிறார்கள். இதை நீங்கள் இப்படியும் பொருத்தி கொள்ளலாம். த ரூஸ்டர் நியூஸில் உங்கள் அனைவரையுமே வரவேற்கிறேன். த ரூஸ்டர் நியூஸில் உங்கள் அனைவரையுமே வரவேற்கிறேன். த ரூஸ்டர் நியூஸில் உங்கள் அனைவரையுமே வரவேற்கிறேன். சரமானிக் பிளிங்க் 500 Pro B2 உடைய அன்பாக்சிங்கை நீங்கள் பார்த்தீர்கள். இதில் இரண்டு மைக்ஸ், ஒரு ரிசீவர் கிடைக்கிறது. இது இதை தாண்டி பல விதமான ஆக்சசரிஸ் இலவசமாக இந்த பாக்ஸ் பேக்கிங்கிலே வந்துவிடுகிறது. இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் விஷயம் இந்த சார்ஜிங் கேஸ். அதாவது உங்களுடைய ப்ராடக்டை ஒரு சார்ஜிங் பாக்ஸில் இங்கே வைத்து இதை எங்கே வேணாலும் எடுத்துச் செல்லலாம். இதை தாண்டி இந்த கேஸையும் பாதுகாப்பாக வைப்பதற்காக இன்னொரு கேஸையும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் ஒரு நல்ல கேஜெட், ஒரு நல்ல தரமான ப்ராடக்டை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டுடன் உங்களுடன் கூடிய சீக்கிரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.